ஆந்திரப்பிரதேஷ் டு தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட். சேம் ஹைவேல ஒரு லாரி வேகமா வந்துட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங். புது ரூட்டில தான் நல்ல ரூட்டில தான் நின்றாடும். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சொல்லலாமே. பார்த்துட்டோமா, போன் எடுத்து கால் பண்ற. இந்த பக்கம் நம்ம லாரி டிரைவர் அட்டன் பண்றான். டேய் முட்டாள், எத்தனை வாட்டி கால் பண்றது, போன் பண்ண எடுக்க மாட்டேன் அப்படின்னு கண்ட மணிக்கு திட்டுறாரு. சரி, எங்க இருந்தாலும் வண்டி உடனே இருக்கு, நம்ம பழைய செக்கிங் இன்ஸ்பெக்டர் கால் பண்ண. செக் போஸ்ட் ஏதோ புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கானா, நான் உன்னை மாட்டினேன், வண்டியில் இருக்கிற மொத்த சரக்கும் அவ்வளோதான், சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறார். இந்த பக்கம் லாரி டிரைவர் பதிலே பேச மாட்டான், ஆனால் ஒரு பக்கம் பாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. டேய் புரிஞ்சுதாடா அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப கேட்குறாரு. புரிஞ்சுது சாரே அப்படின்னு ஒரு பதில். யாருன்னு பார்த்தா புது செக்கிங் இன்ஸ்பெக்டரு. அந்த ஓய்ந்த வண்டி நிறுத்தினது செக் போஸ்ட்டில் தான். லாரி ஃபுல்லாக பிஸ்கட் பேக்கெட்ஸ், டார்க் மேஜிக் பிராண்ட், செம்ம டேஸ்டான க்ரீம் பிஸ்கட். நம்ம இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டு டிரைவரும் கிளீனரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றுறாங்க. அந்த சைரன் சத்தத்தோடவே எபிசோட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். வெல்கம் பேக் டு த லியோ வேர்ல்ட், தி ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் எல்சியூ. அப்படியே சீனை கட் பண்ணி காஷ்மீர் வந்தால் நம்ம தலைவன் பார்த்திப்பேன். நம்ம தலைவன் காஷ்மீரில் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, சாக்கோ பாஸ் அப்படின்னு ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி ப்ளஸ் ஒரு பேக்கரி ரன் பண்ணிட்டுருக்காரு. இந்தியாவிலே சாக்கோ பாஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட், தலைவன் தான் ஆல் ஓவர் ஸ்டேட்ஸுக்கும் சப்ளை. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் பார்டரில் இருக்கிற சோல்ஜர்ஸ், கார்ட்ஸ், ஆர்மி ஆஃபீஸர் இவங்க எல்லாருக்கும் தேவையான பேக்கிங் ஐட்டம்ஸ் லைக் பிரெட்டு, பன்னு, கப் கேக்ஸு, ஆல் பேண்ட்ரி ஐட்டம்ஸும் தலைவன் தான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். சடனாக ஒரு காலிங் பில் சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம டில்லி சரக்கு எடுக்க வந்திருக்கேன் சார்னு சொல்கிறாரு. பார்த்திபனும், டெய்லி ஒரு ஒருத்தர் வரீங்க, எப்படியா உங்களை கோஆர்டினேட் பண்ணுறது, ஒரே ஆளாக அனுப்ப முடியாத டெலிவரிக்கு அப்படின்னு கேட்குறாரு. டெல்லியும், சார் எல்லாம் ஆல் இண்டியா பர்மிட் ஓட்டுறவங்க சார், ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருப்போம், என்ன பண்ணுறது எங்கள் வேலை அப்படி. நீங்கள் நம்ம வேலையை பற்றி எதுவும் கவலைப்படணும் சார், திங்கள் வெள்ளி ரெண்டு நாள் டான்னு டைமுக்கு பக்காவாக வந்து என் வேலையை கரெக்டாக முடிச்சிருவேன், நம்பி கொடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்திபனும் சரின்னு சொல்லிட்டு பிரெட்டு, பன்னு, கேக் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு ரிட்டன் வரப்போ எம்டி பிளேட்ஸ் இருக்கும், பத்திரமா கொண்டு வா, இல்லைனா உன் சம்பளத்தில் தான் கை வைப்பேன்னு ஜாலியாக நக்கல் அடிக்கிறார். டெல்லியும், சரி சார் உன் சரக்குக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணால் ஏஜென்ட் விக்ரம் காதில் இருக்கிற பக் டிரான்ஸ்மிட்டரில் ஆடியோ கேட்குது. நம்ம அன்போட குரல், அதாங்க அர்ஜுன் தாஸ். அடைக்கலம் கேங்கு, சந்தனம் கேங்கு, மன்சூர் கேங்கு எல்லாரும் நம்ம தாசன் கோ பிரதர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பேச மீட்டிங் போட்டிருக்காங்க. கர்நாடகாவில் அங்கோலான்னு ஒரு கோஸ்டல் ஏரியா. இந்த தாசன் கோ பிரதர்ஸ் யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய டொபாக்கோ ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லியோ படத்தில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் டொபாக்கோனா ஒன்றும் இல்லை, புகையிலை, அதாவது பீடி, சிகரெட்டு அந்த மாதிரி. இது லீகல் தான், இல்லீகல்லாம் கிடையாது. ஆனால் ஆல் ஓவர் வேர்ல்ட் லிங்க். தாசன் கோட டி ஸ்லாஷ் சிகரெட் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி கெத்தே இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா, கொலம்பியா, துபாய், பாகிஸ்தான் ஏகப்பட்ட நாட்டில் இன்னும் இதோட டிமாண்ட்ஸே அதிகம். தாசன் கோ லீகல் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட்ஸ். ஸோ இவங்க தான் நம்ம பார்ட்னர்ஷிப் கரெக்டாக இருப்பாங்கன்னு சாண்டி சொல்கிறார். அன்புக்கு ஒரு டவுட், சாண்டி கிட்ட கேட்குறாரு, இவங்கக்கிட்ட பார்ட்னர்ஷிப் பேசுறதுக்கு ரோலெக்ஸ் ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. ஒத்துக்க வேண்டியது ரோலெக்ஸ் இல்லை, லியோ தான் அப்படின்னு சாண்டி சொல்கிறாரு. தாசன் கோ பிரதர்ஸ் மொத்தம் 3 பேர், ஆண்டனி தாஸ், அருள் தாஸ், அப்புறம் லியோ தாஸ். லியோ தாஸ் ஒத்துக்கிட்டால் தான் இந்த பார்ட்னர்ஷிப் டீலே நடக்கணும்னு சொல்கிறாரு. கதை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், யார் அந்த லியோ தாஸ்னு. நம்ம படத்தில் அண்ணன் டபுள் ஆக்ஷன். அந்த பக்கம் பார்த்திபன் பார்த்தா சாக்லேட் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு, இந்த பக்கம் லியோ தாஸ் பார்த்தா டொபாக்கோ ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்திபன் ஸ்வீட்னா லியோ பிளட்டி ஸ்வீட். லியோட என்ட்ரியை அடுத்த எபிசோட பார்ப்போம், அது வரைக்கும் எக்ஸைட்மெண்ட்லேயே இருங்க. பிளட்டி ஸ்வீட். Just so.